ஹாய் கைஸ், இன்னைக்கு நான் இந்த வீடியோவில் கிங் ரெசிபி இல்லை, நாங்கள் ஒரு டூர் போன இடத்துல நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயத்த நான் உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். நாங்கள் ரீசெண்டாக கொடைக்கானல் போயிருந்தோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது வழியில் நிறைய காம்ஃப்ரெஷ், கேரட், பீட்ரூட் அந்த மாதிரி இதெல்லாம் விற்றுட்டு இருந்தாங்க வெஜிடபிள்ஸில். அது எங்களுக்கு தேவையானது வாங்க போகும்போது ஒரு கேரட் ஒரு கிலோ வந்து 60 ருபீஸும் பீட்ரூட் ஒரு கிலோ வந்துட்டு 100 ருபீஸும் விற்றுட்டு இருந்தாங்க. கேரட் சின்னதாக இருக்கிறது தான் நல்லா டேஸ்ட்டாக இருந்தது, ஒரு மாதிரி ஸ்வீட்னஸோட டேஸ்டாக இருந்தது. லென்த்தாக இருக்கிறது அப்படின்றது வந்துட்டு எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல, மேபி மற்றவங்களுக்கு பிடிக்கலாம். ரேட் வைஸ் கேரட் கொஞ்சம் வந்துட்டு ரீசனபிளாக இருந்தது, ஆனால் பீட்ரூட் தான் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. எல்லாமே வந்துட்டு அந்த மேல் செடியோட தான் தராங்க. ஸோ அப்போ அப்படின்றப்ப நமக்கு கேரட் 1 kg வாங்கணும் அப்படின்னா அதில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 750 grams தான் கேரட் இருக்கும், மிச்சம் வந்துட்டு 250 grams அந்த மேலே இருக்க அந்த செடியிலே போயிடும். அதே மாதிரி பீட்ரூட் வந்துட்டு பீட்ரூட்டுமே அந்த செடியோட தான் வச்சுருந்தாங்க, 100 rupees 1 kg. அந்த மேல் இருக்கிற அந்த தண்டு இலையெல்லாம் வந்துட்டு நம்ம கீரை மாதிரி கட் பண்ணி செய்யலாம், அதுலேயும் வந்துட்டு அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க சொன்னாங்க. நான் இது வரைக்கும் செஞ்சதில்லை, மேபி நீங்கள் யாராவது அதை பற்றி தெரிஞ்சு செஞ்சுருந்தா எனக்கு கிரி செய்யணும், இல்லை அதில் என்ன மாதிரி டிஷ்ஷஸ்லாம் செய்யலான்றதை பற்றி சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.